வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறோம். ஓகேவா? இன்னும் வந்து ஒரு 10 டேஸ் தான் இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு. ஹால் டிக்கெட்டும் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து போகிற பாத் வந்து சரிதானா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம். அது வந்து நமக்கு வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 10+ இயர்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கணும். அதை பார்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ வந்து லாஸ்ட்டு வந்து நடந்த குரூப் 4 2022 கொஸ்டினோட அந்த அனாலிசிஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? இதை பார்த்து நீங்கள் வந்து எந்தெந்த பகுதியில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், எதில் அதெல்லாம் நம்ம வீக்காக இருக்கிறோம், எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொது அறிவு குரூப் 4 2022 நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து பாடவாரியான கேள்விகள் எப்படி இருக்குது, வகுப்பு வாரியாக கேள்விகள் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பாடவாரியாக அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. அதே போல் வரலாறு ப்ளஸ் யூனிட் 8 யூனிட் 9 மொத்தம் சேர்த்து 21 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்குது. அதே போல் இந்திய ஆட்சியியல் அப்படிங்கிற பாலிட்டியிலேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸும், புவியியல் ஜியாகிரஃபிலேருந்து ஒரு 9 கொஸ்டின்ஸ், பொருளியல் எக்கனாமிலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ், திருக்குறள் அப்படிங்கிறதுலேருந்து தனியாக வந்து ஒரு 5 கொஸ்டின், பக்தி அப்படிங்கிற பாட்டிலிருந்து ஒரு கொஸ்டின், நடப்பு நிகழ்வுகள் பாட்டிலிருந்து 9 கொஸ்டின் இடம்பெற்றிருக்கு. அதே போல் நமக்கு வந்து மென்டல் அபிலிட்டி வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ், அந்த 25 கொஸ்டின்ஸ் மொத்தம் இடம்பெற்றிருக்கு. மொத்தம் வந்து 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுக்கான இந்த இதுதான் வந்து மொத்த பகுப்பாய்வு பாடவாரியாக. வகுப்பு வாரியாக நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேருந்து அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா 6th ஸ்டாண்டர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டால் ஒரு 7 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. 7th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு 5 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது, 8th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறக்கும்போது 5 கொஸ்டின்ஸும், 9th ஸ்டாண்டர்டில் ஒரு 2 கொஸ்டின்ஸ், 10th ஸ்டாண்டர்டில் 24 கொஸ்டினும், 11th ஸ்டாண்டர்டில் ஒரு 3 கொஸ்டின், 12th ஸ்டாண்டர்டில் ஒரு 7, திருக்குறள்லேருந்து ஒரு 5 கொஸ்டின், மொத்தம் வந்து 75 கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸில் 52 கொஸ்டின் வந்து நம்ம புக்கில் இருந்து டேரெக்டாக வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பகுப்பாய்வில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், மீதமுள்ள கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு 17 கேள்விகள் அப்படிங்கிறது 75 கேள்விகளில் வந்து வெளியேறந்து வந்திருக்கு. அதில் வந்து நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்ம தனியாக படிக்கணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் நடப்பு நிகழ்வுகள் மார்க் தான் வந்து நம்ம ஸ்கோரை வந்து டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? நடப்பு நிகழ்வுகளிலேருந்து 9 கொஸ்டினும், பக்தி அப்படிங்கிற பாட்டிலேருந்து ஒரு கொஸ்டினும், புத்தகங்களில் நேரடியாக அல்லாமல் கொடுத்துருப்பாங்க, ஆனால் வந்து புக்கில் வந்து நேரடியாக வந்து அது இருக்காது. அந்த கான்செப்ட்லேருந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதில் கேட்டிருக்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுப்பாய்வு. நெக்ஸ்ட் வந்து பொதுத்தமிழ். பொதுத்தமிழ் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, சிலபஸ் வைஸ் எல்லோரும் வந்து 6th to 12th வரைக்கும் எல்லா புக்கையும் வந்து படிச்சிருப்பாங்க. ஆனால் பட் வந்து சிலபஸ் வைஸ் அப்படிங்கிறது யாரும் பார்க்கறது கிடையாது. அந்த சிலபஸ் வைஸில் இருந்து வேர்ல்டு புக்கிலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதைத்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் பகுதி ஆ 40 கொஸ்டின், பகுதி பி அப்படிங்கிறதுல ஒரு 30 கொஸ்டின், பகுதி சி அப்படிங்கிறது ஒரு 30 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. இதில் நம்ம 6th to 12th வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் சேர்த்து எத்தனை கொஸ்டின் இடம்பெற்றிருக்கு, பொதுவாக ஒரு 12 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. அந்த புக்கில் ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் எத்தனை கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, ஓல்டு புக்கில் எத்தனை கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வகுப்பு வாரியாக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நியூ புக்கில் இருந்து 6th ஸ்டாண்டர்டில் பாருங்கள் மேக்ஸிமம் 16 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டுக்கிறாங்க. அப்போ வந்து நியூ புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் 16 கொஸ்டின் அப்படிங்கிறது 6th ஸ்டாண்டர்ட் நீங்கள் தரவாக வச்சுக்கணும். 7th ஸ்டாண்டர்டில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டேரெக்டாக வந்திருக்கு. 8th ஸ்டாண்டர்டில் ஒரு 6 கொஸ்டின் அப்படிங்கிறது நியூ புக்லையும், ஓல்டு புக்கில் ஒரு 2 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டு மொத்தம் 8 கொஸ்டின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நியூ புக்கிலேருந்து ஒரு 21 கொஸ்டினும், ஓல்டு புக்கிலேருந்து ஒரு கொஸ்டின், மொத்தம் 22 கொஸ்டின் அப்படிங்கிறதும், 10th ஸ்டாண்டர்டில் பாருங்கள் நியூ புக்கில் ஒரு 13 கொஸ்டின், ஓல்டு புக்கில் ஒரு 10 கொஸ்டின், மொத்தம் 23 கொஸ்டின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 11th 12th நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நியூ புக்கில் மட்டுமே கேட்டிருக்காங்க ஒரு 7 கொஸ்டின் அப்படிங்கிறது 11th ஸ்டாண்டர்டுக்கும், 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 2 கொஸ்டின் அப்படிங்கிறது, மொத்தம் வந்து 75 கொஸ்டின் அப்படிங்கிறது நியூ புக்கும், பழைய புத்தகத்திலிருந்து ஒரு 13 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்டு மொத்தம் வந்து 88 கொஸ்டின் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. இந்த 88 கொஸ்டினில் நம்ம ஓல்டு புக்கில் வந்து எங்கேதான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, 6th to 12th வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணதை விட 8th, 9th, 10th வந்து மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதுமானது. அதில் 9th, 10th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 8th வந்து கடைசியில் டைம் இருந்தால் அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுங்க ஓல்டு புக்குக்கு. நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 9th, 10th எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மார்க்கை பார்த்தாலே தெரியும். ஓகேவா? அதை ஸ்பிளிட் அப் பண்ணி அந்த லாஸ்ட் நேரத்தில் வந்து டைம் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து நம்ம வகுப்பறியாக கேட்கப்பட்ட கேள்விகளில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தனியாக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு பார்த்தோம், அதே போல் வந்து நம்ம பொதுத்தமிழுக்கும் பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதில் வந்து அதில் பார்த்தது தான், அதனால் வந்து நம்ம ஃபைனலாக வந்து அந்த 75 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது புதிய புத்தகத்திலிருந்தும், பழைய புத்தகத்திலிருந்து 13 கொஸ்டின் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஜென்ரல் தமிழில் கேட்டிருந்தாங்களா, அப்போ மொத்தம் 88 கொஸ்டின்ஸ். அதே போல் வந்து பொது அறிவில் மொத்தம் வந்து 53 கொஸ்டின் அப்படிங்கிறது நியூ புக்கிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போது 25 மார்க்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் ஆப்டிடியூடு. இந்த ஆப்டிடியூடு போக
நமக்கு மெண்டல் அபிலிட்டி போக மொத்தம் வந்து 175 கொஸ்டினில் 140 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து எதுலேருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தே இடம்பெற்றிருக்கு. அப்போ வந்து ஸ்கூல் புக்கை லைன் பை லைனாக படித்தாலே நீங்கள் வந்து ஒரு 150 மார்க் வரைக்கும் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸும் இந்த ஜென்ரல் தமிழும் சேர்த்து வந்து ஸ்கோர் பண்ணலாம். 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மெண்டல் அபிலிட்டி, அதை வந்து நீங்கள் டெய்லி கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குரூப் 4 பற்றினா, ஒரு போன வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து கேட்டிருந்தீங்க. கட் ஆஃப் அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு மார்க் மட்டும் மீன் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா? மொத்தம் வந்து 200 கொஸ்டின் அப்படிங்கிறதுல அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட், அதாவது டைப்பிஸ்ட்டும் செனோ டைப்பிஸ்ட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா மொத்தம் கொஸ்டின் 187 கொஸ்டின் அப்படிங்கிறது அவங்க வந்து கரெக்டாக போட்டிருந்தாங்க. அதாவது 187 கொஸ்டின் அப்படிங்கிறது அவங்க கரெக்டாக போட்டாங்க. அவங்க மார்க் வந்து நியர்பை 280 சம்திங் அப்படிங்கிறது வரும். உங்களுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணால் தெரியும், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க் அப்படிங்கிறது. அதே போல் நமக்கு வந்து டைப்பிஸ்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் டைப்பிஸ்ட் என்ன ஆர்டர் படி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு. அந்த டைப்பிஸ்ட்டில் இருந்தவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு மார்க் அப்படிங்கிறது அவங்க என்ன எடுத்திருந்தாங்க அப்படின்னா 187 அதில் எடுத்திருந்தாங்களா, இதில் வந்து 177 கொஸ்டின் அப்படிங்கிறது அவங்க கரெக்டாக போட்டிருந்தாங்க. இப்போ 177 கொஸ்டின் இன்ட்டு 1.5 மார்க் அப்படிங்கிறது போட்டால் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து டைப்பிஸ்ட் வந்து ஃபஸ்ட் மார்க் வந்து கொஸ்டின் இது எடுத்திருந்தாங்க, போஸ்டிங் எடுத்திருந்தாங்க. அதே போல் உங்களுக்கு ஸ்டெனோடைபிஸ்ட்டு ரொம்ப வந்து டிஃபர் ஆகலை. எது எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னா 166 கொஸ்டின் அப்படிங்கிறது போட்டிருந்தவங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெனோடைபிஸ்ட்டில் வந்து மார்க் எடுத்திருந்தாங்க. இவங்களும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னா நீங்கள் பார்த்தா ஒரு 166 கொஸ்டின் அப்படிங்கிறது 1.5 மார்க்கால் வந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வரும் 249 சம்திங், 250 கிட்டே வரும். ஓகேவா? இதுதான் வந்து மார்க். ஓகேவா? ப்ரீவியஸ் இயரில் வந்து கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே மார்க்ஸ் அப்படிங்கிறது 2 வருடங்களுக்கு அப்புறம் தேர்வு நடைபெற்றதுனால ரொம்ப அதிகபட்சமாகவே இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு இதை விட அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ஷேர் பண்ண, அதாவது ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாருமே வந்து ஒரு 180 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எய்மாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதான் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து ஜாப் வந்து அடிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.